மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2900 கனஅடியிலிருந்து தற்போது 4900 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பாபநாசத்தில் கரையாறு அணையின் நீர்மட்டம் தற்போது உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் 6 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தொடர்ந்து அணைகளினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தற்போது பாபநாசம் பகுதிகளில் எந்தெந்த அணைகளில் எவ்வளவு நீர்மட்டம் இருக்கிறது, தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களினுடைய அந்த மகிழ்ச்சி தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மோனிகா, நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நேற்று காலையிலிருந்தே விடிய விடிய பலத்த மழை என்பது வருகிறது. இந்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் கடந்த சில நாட்களாக அணையின் நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக அணைப்பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் வந்து தற்போது இன்று காலையில் வந்து 2928 கனஅடியில் இருந்து தற்போது 4912 கனஅடி தண்ணீர் என்பது நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. நீர்மட்டம் வந்து நேற்று 91.3 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலையில் சுமார் 6 அடி நீர்மட்டம் உயர்ந்து இன்று 97.15 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதே போல வந்து 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலார் அணையில் நீர்மட்டம் இன்று காலையில் வந்து 105.74 அடியாக இருந்த நீர்மட்டம் சுமார் 7 அடி உயர்ந்து 112.5 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் பிரதான அணைகளான மணிமுத்தாறு, கருணாநிதி, ராமநிதி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிக மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். ஏனென்றால் எப்போதும் ஜூன் மாதம் 1 தேதி அன்று கால் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடுவது வழக்கமாக உள்ளன. ஆனால் தற்போது சில கால்வாய்கள் மட்டும்தான் இந்த தண்ணீர் என்பது திறந்து விடப்பட்ட நிலையில் தற்போது அணைகளின் நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காரணமாக மேலும் பல கால்வாய்களுக்கும் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என விவசாயிகள் தங்களுக்கு வந்து கோரிக்கைகளை வந்து வைத்துள்ளார்கள். இதன் மூலமாக இந்த கால் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டால் இந்த ஆண்டு விவசாயம் மிக அதிகமாக இருக்கும் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.